வெல்கம் டு கிளாசிக் சிவில். டிம்பரில் இந்த வீடியோவில் என்னென்னலாம் டிஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, டாப்பிக்குள்ளே போகலாம். டிஃபெக்ட்ஸ் இன் வுட். ஸோ ஒரு மரம் வளர்கிற ஸ்டேஜஸ்லேயோ இல்லை அதை வெட்டி முடித்த உடனேவும் அதில் ஒரு சில டிஃபெக்ட்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஒரு கூடனா அந்த மெட்டீரியலில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த வுட்டுலேயும் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கும். அது என்னென்னலாம் டைப்ஸு எதனாலலாம் நடக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹார்ட் ஷேக். பேர்லேயே இருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஹார்ட் பார்ட்டுன்னு சொல்கிறோம்ல, பித்துக்கு பக்கத்தில் இருந்து அங்கேருந்து கிராக் ஸ்டார்ட் ஆகி அவுட்டர் சர்ஃபேஸ் வர வர டிமினிஷ் ஆகிட்டே போகும். இதுக்கு பேர் வந்து ஹார்ட் ஷேக். இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் மெச்சூர் ட்ரீஸில் நடக்கும். அடுத்த விஷயம் ஷ்ரிங்கேஜ்னாலையும், ஷ்ரிங்கேஜ் ஆஃப் ஹார்ட் வுட். ஓகே, அங்கே மட்டும் மாய்ச்சர் ரொம்ப லேக் ஆச்சுன்னா அப்போ ஷ்ரிங்க் ஆகும், அங்கேருந்து வெடிப்பு வர ஆரம்பிக்கும். அடுத்து ஸ்டார் ஷேக் பற்றி பார்க்க போகிறோம். இது எதனால் நடக்கும் அப்படின்னா, ஃப்ராஸ்ட் ஆக்ஷன்னால் வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கத்துக்கு கிராக் ட்ராவல் ஆகி போகும். இதுதான் ஸ்டார் ஷேக். பார்க்கறதுக்கு அந்த ஸ்டார் கட்ச் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் இந்த நேம். நெக்ஸ்ட் ஒன், கப் அண்ட் ரிங் ஷேக். இது எதனாலனா, அகெயின் அலாங் தி ஆனுலார் ரிங்ஸில் நடக்கும். ஸோ ஆனுலார் ரிங்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும்னு பார்த்துருக்கோம் இல்லையா, சுற்றி சுற்றி அந்த ரிங்லேருந்து அந்த டிஷ்யூ வந்து பிரிஞ்சிடற மாதிரி, ஒரு ஒரு லேயர் லேயராக பிரிகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நடக்கும். இதுக்கு பேர் வந்து கப் ஆர் ரிங் ஷேக். எப்போ இதை கப்புன்னு சொல்லுவோம்னா, இந்த மாதிரி ஹாஃப் ஹாஃபாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கப் மாதிரி இருக்குல்ல, ஸோ கப் ஷேக். அதே அந்த இது இன்னும் ஃபர்தராக டெவலப் ஆகி ஒரு ஃபுல் ரிங்கே கம்ப்ளீட் ஆச்சு, நடு சென்ட்ரல் பார்ட்டே தனியாக எடுக்க முடியுது அப்படின்னா அது வந்து ரிங் ஷேக். அடுத்து ரேடியல் ஷேக்ஸ். இதுவும் ஸ்டார் ஷேக்குக்கு சிமிலராக அவுட்டர்லேருந்து தான் இன்னருக்கு ட்ராவல் ஆகும். ஜென்ரலாக ஃபைனாக இருக்கும், ரொம்ப ஃபைனாக இருக்கும். ஸ்டார் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்காது, கட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபைனாக இருக்கும். இதான் வந்து ரேடியல் ஷேக்ஸ். ஜென்ரலாக சன்னுக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறதுனால இந்த மாதிரி நடக்கும். சீசனிங் அப்போது சன்க்கு எக்ஸ்போஸ் அதிகமாக ஆச்சுன்னா இந்த ரேடியல் ஷேக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நாட்ஸ் அப்படிங்கிறது நம்ம நிறைய இந்த வுட்லலாம் பார்த்துருப்போம், நம்ம வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர்லேயோ டோர்லேயோ விண்டோலேயோ இந்த மாதிரி இருக்கிறலாம் பார்த்துருப்போம். இந்த நாட்ஸ் எல்லாம் என்னத்தை குறிக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ட்ரீ இருக்குது, இதை தான் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. இந்த பார்ட்டை கட் பண்ணி எடுக்கிறப்போ இந்த பிரான்ச்சோட ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, அதுதான் இப்படி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் வந்து நாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுலேயே அகைன் ரெண்டு டைப் இருக்குது, லைவ் அண்ட் டெட் நாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைவ் நாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஆக்சுவலாக இந்த பிக்சரில் இருக்கிறது வந்து டெட் நாட், ஏன்னா டார்க் கலரில் இருக்கு இல்லையா, அதோட பார்ட்டை விட்டு அது தனியாக வெளில எம்பர்ட் ஆகி வெளில வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும் டெட் நாட் பொறுத்த வரைக்கும். லைவ் நாட் அப்படி இல்லை, இங்கே நல்லா ஒன்றா இருக்கும், லைட் கலரில் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் அது அந்த பீஸ் தனியாக உடஞ்சி வராது. ஓகே, இதுதான் நாட்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன், ரிண்டு கால் அப்படின்னா, இந்த மாதிரியும் நம்ம நிறைய இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்துருப்போம். ஓகே, மரத்தில் லைட்டாக இப்படி வீங்கிற மாதிரி இருக்கும். இது எதனாலனா, அந்த பிரான்ச் வந்து க்ரோத் ஆக ட்ரை பண்ணியிருக்கு, ஒரு அப்நார்மாலிட்டி ரீசன்னால் அது ஜஸ்ட்டு ஒரு ஸ்வெல்லிங்காகவே அங்கே முடிஞ்சு போச்சு, அங்கே பிரான்ச்சே வளரலை. இல்லைனா நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம், ட்ரீ லிவிங் கண்டிஷனில் இருக்கப்போவே நீங்கள் பிரான்ச் கட் பண்ணதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இப்படி வந்து வளர்ந்துருக்கும். இதுக்கு பேர் வந்து ரிண்டு கால். இது இருக்கிறனால நம்மளால டிம்பரை நினச்ச ஷேப்பில் கட் பண்ண முடியாது, ஒரு இர்ரெகுலாரிட்டி இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரிண்டு கால் இருக்கிறதுனால. அப்செட்ஸ் ஆர் ரப்சர் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஃபைபர்ஸில் ஒரு விதமான கம்ப்ரெஷன் வந்து லோட் ஆக்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரீ கட் பண்ணி விடுறப்போ அது போய் ஒரு கல் மேலே விழுந்திருக்கலாம், அந்த மாதிரி விழுறப்போ இந்த மாதிரி அதோட ஃபைபர்ஸில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்கலாம், ஒரு டேமேஜ் நடந்திருக்கலாம், இல்லை ஒரு இன்ஜுரின்னு கூட சொல்லலாம். அப்செட்டை வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஜுரின்னு கூட சொல்லலாம் அந்த ட்ரீக்கு. இதனால் நம்ம அகைன் கட் பண்ணுறப்போ, கட் பண்ணி வேறு ஃபார்முக்கு டிம்பரை மாற்றுறப்போ இதனால் இஷ்யூஸ் வரும். ஸோ இதான் வந்து அப்செட்ஸ் பொறுத்த வரைக்கும். விண்ட் கிராக்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக வெதரிங் நடக்கிறது மாதிரி தான். ஓகேவா, ரொம்ப அதிக காற்றடிக்கிற இடத்துலலாம் என்ன ஆகும்னா, அவுட்டர் சர்ஃபேஸ்லேருந்து அந்த மரம் துகள்கள் வந்து உடஞ்சு உடஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ராக் எப்படி வெதர் ஆகுதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி கண்டிஷனில் வுட்டு வந்து அரிச்சிட்டு போகிறது தான் விண்டுனால மேஜராக நடக்கிறது. இல்லை எக்ஸ்போஷர் டு ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் எக்ஸ்போஸ் ஆகிறப்போ இந்த மாதிரி விண்ட் கிராக்ஸ் வந்து ஃபார்மேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன், ட்விஸ்டட் ஃபைபர்ஸ். ட்விஸ்டட் ஃபைபர்ஸ்னால் காற்று ஒரே டைரெக்ஷனில் இந்த மரத்தை மேலே அடிச்சுட்டே இருந்திருக்கும், ஸோ தட் அந்த மரம் அந்த ஆங்கிளில் ட்விஸ்ட் ஆகிட்டே இருந்திருக்கும் அதோட லைஃப் லாங் பூரா. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து காற்று அடிக்கிறதுனால மரத்தோட ஃபைபர்ஸ்லாம் மாறுமான்னு கேட்டால், ஷார்ட் பீரியடுக்கு அதை நம்ம யோசிச்சோன்னா மாறாது, பட் ரொம்ப லாங் பீரியடுக்கு இந்த மாதிரி விண்ட் கண்டிஷன் இப்படியே ப்ரிவேல் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த மரம் இப்படியே தான் ட்விஸ்ட் ஆக ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ட்விஸ்டட் ஃபைபர். ஜென்ரலாக இந்த மாதிரி ட்விஸ்டான டிம்பர்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி வேறு விதத்துக்கு மாற்றவே முடியாது, ஏன்னா அது உடஞ்சிரும் தூள் தூளாக. அதனால் இதெல்லாம் அப்படியே ஒரு எங்கேயாவது ஒரு போலாவோ இல்லை ஏதாவது ஒரு போஸ்டாவோ பெரிய பில்லராகவோ நிறுத்தணும்னா இதை அப்படியே கட் பண்ணி முழுசாக தான் யூஸ் பண்ண முடியும், ட்விஸ்டட் ஃபைபர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு. நெக்ஸ்ட் ஒன், டெட் வுட். இது நம்ம நிறைய பார்த்துருப்போம், மரம் வந்து ஓவர் மெச்சூரிட்டி நடந்து அதோட லைஃப் டைமே முடிஞ்சதுக்கப்புறம் அது விழுந்திருக்கும் இல்லையா, அதை நம்ம எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இதோட ஸ்ட்ரென்த் ஆஸ்பெக்ட்லேயும் இது லோவாக இருக்கும், வெயிட்டும் இருக்காது. வெயிட் இன் சென்ஸ்
ஸ்ட்ரக்சரலாக அதை யூஸ் பண்ணுறதுக்கான வெயிட்டும் இருக்காது, மாய்ஸ்சர்னால வெயிட் கிடையாது, பட் ஸ்ட்ரக்சரலாக யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பேசிக் வெயிட் இருக்கணும்ல, அதுவுமே இதுக்கு இருக்காது. அதனால தான் இதுக்கு பேரே டெட் வுட். ஜென்ரலாக இன்ஜினியரிங் பர்பஸஸ்க்கு இந்த மாதிரி டெட் வுட்டை யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது எண்ட் ஸ்பிளிட்ஸ், இது நம்ம ஹேரில் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வருதுன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் வுட்டோட ஃபைபர் எண்ட் இருக்கு இல்லையா, அந்த எண்டில் வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட்டிங்ஸ் இருக்கும். இதனால் நம்ம அதை கட் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியாது இந்த மாதிரி எண்ட் ஸ்பிளிட்ஸ் இருந்ததுன்னா. நெக்ஸ்ட் ஒன் ஹனி கோம்பிங். ஹனி கோம்பிங் அப்படிங்கிறது என்னென்னா, டிஷ்யூக்கு நடுவில் ஒரு சில பிரிவு வந்துடும். நெக்ஸ்ட்டு ட்ரௌசினஸ், இதுனா இங்கே இருக்க அந்த வுட்டு மேலே நம்ம ஒயிட் பேச்சஸ் நிறைய பார்த்துருப்போம் ட்ரீஸில், இந்த ஒயிட் பேச்சஸ் எல்லாம் எதை குறிக்குதுன்னா ட்ரௌசினஸ்னு சொல்லுவாங்க அந்த டிஃபெக்டை. இது எதனால் வருது அப்படின்னா ஃபங்கையோட ஆக்ஷன்னால தான், ஃபங்கல் ஆக்டிவிட்டி அதில் நடந்திருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஸ்பாட்ஸ் எல்லாம் அதில் தெம்படும், அதுக்கு தான் இந்த நேம் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபாக்சினஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஓவர் மெச்சூர்டு ட்ரீஸில் இந்த மாதிரி சென்டர் மட்டும் என்ன ஆகும்னா வேறு கலரில் இருக்கும், யூஸ்வலாக ரெட் ஆர் டார்க் ப்ரௌனில் இருக்கும், அப்படி இல்லைனா பேட் வென்டிலேஷன்னாலையும் இப்படி இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டிசீஸ் இன் வுட். நெக்ஸ்ட் ஒன் டிசீஸ் இன் வுட். இப்போ வரைக்கும் பார்த்தது டிஃபெக்ட்ஸ் தான் இல்லையா, அடுத்தது டிசீஸ் பற்றி பார்க்கணும். டிஃபெக்ட்ஸ்க்கும் டிசீஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ட்ரீ வளர்கிற நாள்லேருந்தே அது கூட இருக்கிற விஷயம், டிசீஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்து அதை ஒரு ஸ்ட்ரக்சரல் பார்ட்டில் எங்கேயோ யூஸ் பண்ணிட்டோம் ஏதோ ஒரு ஸ்டேஜில், அப்புறமும் அதில் நடக்கிற ஃபெயிலியர்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் டிசீஸ்னு சொல்லலாம். ட்ரை ராட் ஃபஸ்ட்டு, இது எதனால் நடக்குதுன்னா மெயினாக வந்து ஃபங்கையோட ஆக்ஷனால தான். ஓகே, டீகம்போசிஷன் ஆஃப் ஃபெல்டு டிம்பர். ஓகே, டீகம்போஸே ஆகிடும், இதனால் என்னென்னா இட் ரெடியூசஸ் டு பவுடர். ஜென்ரலாக சீசனிங் ஒழுங்காக பண்ணாதப்போ இந்த மாதிரி ட்ரை ராட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வெட் ராட், இது எதனாலன்னா டீகம்போசிஷன் ஆஃப் டிஷ்யூ. இங்கே ஃபங்கைக்கு எந்த வேலையும் கிடையாது, ஃபங்கைனால இது நடக்கிறது இல்லை, ஜென்ரலாக வந்து டேம்ப்னஸ்னால நடக்கும், இல்லை ஆல்டர்னேட் வெட் அண்ட் ட்ரையிங் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும். ஒழுங்காக சீசனிங் பண்ணோன்னா இந்த மாதிரி வெட்ராட் நடக்கிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம், இல்லைனா நிறைய ப்ரிசர்வேட்டிவ் மெஷர்ஸ் இருக்குது அதெல்லாம் எடுத்தோன்னாலும் இந்த மாதிரி டிசீஸ் வர்றதை வுட்டில் தடுக்கலாம். இந்த ப்ரிசர்வேட்டிவ் மெஷர்ஸ்லாம் என்னென்ன, அதுக்கப்புறம் எப்படிலாம் ஒரு வுட்டை வந்து கட் பண்ணி எடுக்கலாம், இதெல்லாம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கிளாசிக் சிவிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.